ஃபேன்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து என்னன்னு தெரியல, ஒரு ஒன் வீக்காகவே எல்லாமே வந்து பிக் பாஸ்க்குள்ள திவ்யா நீ பிக் பாஸ்ல போப்பியா பிக் பாஸ்ல போப்பியான்னு சொல்லிட்டு என்னை நேரில் பார்க்குறவங்களும் டார்ச்சர் பண்ணுறாங்க. எனக்கு நிறையா வந்து ஃபேஸ்புக்கில் என் வீடியோ யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணுறாங்க, ஐயோ யோ பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ் நானா பிக் பாஸ்க்குள்ள, ஓ மை காட் உன்ன மாதிரி ஆளை தாண்டி பிக் பாஸ்ல கொண்டுட்டு போய் விடணும், விட்டதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கான், இவளையும் வனிதா அக்காவையும் கொண்டுட்டு போய் பிக் பாஸில் விட்டா வனிதா அக்கா பேசுகிற இவள் உடியாந்துருவா அப்படின்ட்டு இருக்காங்க. அடே என்னடா இது, நானாக பிக் பாஸில் எங்கடா போகிறேன்னு சொன்னேன், நீங்கள் அப்படியே பேசி 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 உடம்பு ரணகலாக ஆக்கிடுவீங்க போல. ஐயோயோ ஐயோயோ பிக் பாஸில் அதுவும் நான் சிம்பு மாமா நீங்கள் தான் இந்த வாட்டி பிக் பாஸில் தொகுத்து வழங்குறீங்களாம்மா. சிம்பு மாமா நான் பிக் பாஸ்க்குள்ளே வரேன்னா ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது சரிங்களா, நான் பிக் பாஸில் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணால், என்னோட மாமா காக்கா பிரியாணி யூடியூப் சேனலு, டூடு விக்கி யூடியூப் சேனலு, அப்புறம் கோவின் சித்தாடி யூடியூப் சேனலு, அப்புறம் ஜவிசூன் யூடியூப் சேனலு, அப்புறம் எம்டி ஹேம் யூடியூப் சேனலு மாமா, அப்புறம் மண்ணை சாதிக் மாமா, அப்புறம் வந்து கண்டாரளி கார்த்திக் மாமா, என் மாமா எல்லாரும் அங்கே உள்ளார இருக்கணும் சரியா. என் மாமா எல்லாரும் அங்கே பிக் பாஸ்க்குள்ளே உள்ளே இருந்தால் தான் நான் பிக் பாஸ்க்கே வருவேன், இல்லைனா நான் வரவே மாட்டேன். குறிப்பாக வந்து காக்கா பிரியாணி மாமாவும் கார்த்தி மாமா மணி சாதிக் மாமா மூணு பேரும் பிக் பாஸ்க்குள்ளே இருக்கணும் சரியா. மூணு பேரும் பிக் பாஸ்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் பிக் பாஸுக்கே வருவேன். அப்புறம் இன்னொரு கண்டிஷன், நான் பிக் பாஸ்க்கு வரலன்னா நீங்கள் எனக்கு டெய்லியும் ஃபர்ட் ரைஸ் சிக்கன் கிரேவி பிரியாணி இந்த மாதிரி வாங்கி தரணும், அப்புறம் குறிப்பாக எனக்கு லிப்டிக் வாங்கி தரணும், அப்புறம் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும் சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் வாங்கி தரணும் சொல்லுங்கள், நான் பிக் பாஸ்க்கு வரேன் சரியா. கண்டா வர சொல்லுங்க என் பிக் பாஸ் மாமாவை கையோட குட்டி வாங்க, கண்டா வர சொல்லுங்க பிக் பாஸ் அங்கிளை கையோட குட்டி வாங்க, கண்டா வர சொல்லுங்க விஜய் டிவியில் வர பிக் பாஸில் வர ஹீரோவை கையோட கூட்டி வாங்க. சிம்பு மாமா நீங்கள் தானே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினீங்க, சரி மாமா. சிம்பு மாமா உங்களையும் என்னையுமே சேர்த்து வச்சு அந்த ஜெர்சி ஜெர்சி அப்படின்னு வரும்போது நீங்கள் கூட அதில் அந்த எழுதுவீங்க தெரியுமா போர்டில் திவ்யா அப்படின்னு சரிங்களா. அந்த திவ்யா நான் தானே மாமா, என்னை நினச்சிட்டு தானே மாமா நீங்கள் எழுதுவீங்க அந்த என்ட்ரன்ஸில் திவ்யா கார்த்தி அப்படின்னு எழுதுவீங்களே, திவ்யானா நான் பேர் வரும் திவ்யா கார்த்தி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் சரிங்களா. உங்களுக்கும் பொண்ணு கிடைக்கல, எனக்கும் மாப்பிள்ளை கிடைக்கல, பேசாமல் சிம்பு மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா. நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா என்னையே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு, எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா என்னோடய யூடியூப் சேனல்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சிம்பு மாமா உங்களுக்கு எனக்கு ஜோடி செம்மையாக இருக்கும், உங்களும் என்னையும் வச்சு தான் மாமா அதிகம் ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் போய் பாருங்கள் சிம்பு விஎஸ் திவ்யா கார்த்தி அப்படின்னு போடுங்கள், நம்ம ரெண்டு பேரும் வந்து தான் மாமா ஜோடியாக வருவோம். சிம்பு மாமா இதை பார்த்து நீங்கள் வந்து பதில் வீடியோ போடுங்க, ஐ லவ் யூ சிம்பு மாமா, ஐ லவ் யூ ஒன்லி ஃபார் யூ சிம்பு ஐ லவ் யூ. இப்போ வந்து நான் உங்களுக்காக வந்து ஒரு பாட்டு ரொமான்ஸ் சாங் ஒன்று உங்களோட சாங்கு இப்போ நான் உங்களுக்கு பாட போகிறேன் சரியா, பாடி காமிக்கவா. சாணக்கியா சாணக்கியா ஏதோ தந்திரம் செய்தாய், சும்மதியாய் என் மனதை நீதான் வசியம் செய்தாய், அடம் பிடித்தேனே உந்தன் நெஞ்சில் இடம் பிடித்தாய், ஐ லவ் யூடா காதலுக்காக எந்த உயிரை கடன் கொடுத்தாய், ஐ லவ் யூடா தீராத உன் அன்பினால் போராடி துணிவான், தினமும் நானும் உன்னை நானும் ரசிக்கின்றவே, துடிக்கும் இதயம் வேலை நிறுத்தம் செய்கின்றதே, உயிர் பலிக்கின்றதே, உன் முன்னே காலை போட்டு தூங்கும் முன்னே ரசித்திடுவேனே, உனக்காக ஆயிரம் கடிதம் ஒற்றை நொழியில் படித்திடுவேனே. நான் சிவு மாமா சாங்ஸ் எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா, என் சாங்ஸ் எப்படி இருந்து சொல்லிட்டு நீங்கள் வந்து என் யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க.